வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்று நம்ம பார்க்க போவது தீர்க்க சுமங்கலி வரம் தரும் காரடையான் நோன்பு பற்றி தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நம்முடைய வேம்பு ஸ்டைலின் தமிழ் வேம்பு டிப்ஸ் என்ற இரண்டு யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். திருமண வரம் தரும் காரடையான் நோன்பு. வீரமும் விவேகமும் பக்தியும் உடைய பெண்ணான சாவித்ரி யமதர்மனிடமிருந்து கணவனை திரும்ப பெற நோற்ற நோன்பே காரடையான் நோன்பாகும். திருமணம் ஆகாத பெண்கள் தங்களின் திருமணத்திற்கும், சுமங்கலி பெண்கள் தங்களின் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும் இந்த நோன்பினை மேற்கொள்வார்கள். விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும் நல்ல கணவன் அமைய வேண்டியும் கன்னி பெண்கள் மேற்கொள்ளும் விரதம் காரடையான் நோன்பு ஆகும். மாசி மாதம் கடைசி நாளில் ஆரம்பிக்கப்பட்டு பங்குனி மாதம் முதல் நாளில் முடிக்கப்படுகிறது. இந்த பண்டிகையின் போது பெண்கள் திருமாங்கல்யத்தை புதிதாக மாற்றிக்கொள்வார்கள். அதாவது மற்ற நோன்புகளுக்கு கையில் சரடு கட்டிக்கொள்வார்கள். இந்த நோன்பின் போது தாலி கயிற்றுக்கு பதிலாக புதிய கயிற்றை கட்டிக்கொள்வார்கள். சிலர் தாலி சரடில் மஞ்சள் சேர்த்து கழுத்தில் கட்டிக்கொள்வார்கள். காரடையான் நோன்பு மாங்கல்ய பலன் தரும் விரதம் எனவும் தீர்க்க சுமங்கலி வரம் அருளும் நோன்பு எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த நோன்பை சாவித்ரி விரதம் என்றும் காமாட்சி விரதம் என்றும் அழைப்பார்கள். காரடையான் நோன்பின் தத்துவம்: கணவனோடு எப்பொழுதும் சுமங்கலியாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த விரதத்தின் தத்துவம். சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் விருத்திக்காக காரடையான் நோன்பு அனுசரிக்கப்படுகிறது. கார்காலத்தில் விளையும் நெல்லை குத்தி பச்சரிசி மாவுடன் இனிப்பு கலந்து தயாரிப்பதே காரடை ஆகும். இதன் பலன்கள்: இந்த விரத முறையை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பின்பற்றுவதால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் மறைந்து பாசமும் நேசமும் அதிகரிக்கும். பிரிந்திருக்கும் தம்பதியர் ஒன்று கூடுவர், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கன்னி பெண்களுக்கு நிறைவான திருமண வாழ்வு கிடைக்கும். எல்லாவித செல்வங்களுடன் நிறைவான வாழ்க்கை பெண்களுக்கு கிடைக்கும். கணவரின் ஆயிலும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். கன்னி பெண்களுக்கு நல்ல குணமான கணவன் கிடைப்பார். இந்த நோன்பின் மிக முக்கியமான பலம் தீர்க்க சௌபாக்கிய மாங்கல்யமாகும். அதைவிட பெண்களுக்கு வேறு என்ன வேண்டும்? காரடையான் நோன்பு மேற்கொண்டு சாவித்ரி வீரம் பக்தி விவேகம் பொறுமை திட நம்பிக்கை ஆகியவற்றுடன் யமதர்மனிடம் போராடி தனது கணவனின் உயிரினை திரும்ப பெற்றாள் சாவித்ரி. அதேபோல் நாமும் தன்னம்பிக்கை விடாமுயற்சியுடன் இந்த விரதத்தை வழிபாட்டினை மேற்கொண்டு வாழ்க்கையின் இன்னல்களை வென்று வசந்தமாக்குவோம். நம்ம தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.